சிலர் தீன் என்பது அல்லாஹ்வின் கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறை என்று தீன் என்ற வார்த்தைக்கு வரைவிலக்கணம் சொல்வது சரியா என்று கேட்டிருக்கின்றார்கள். நாங்கள் நேற்றைய அந்த விளக்கத்திலே பார்த்தோம், தீன் என்பது அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எதை மார்க்கமாக்கினானோ அதுக்குத்தான் தீன் என்று சொல்லப்படும் என்பதாக நாங்கள் பார்த்தோம். ஆனால் இவ்வாறு தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை என்று அறிஞர்கள் கிதாபுகளிலே கூறியதாக காண முடியவில்லை. இந்த வரைவிலக்கணம் என்று சொல்லும் பொழுது அந்த வரைவிலக்கணம் முழுமையாக அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த வரைவிலக்கணத்திலே சில குறைபாடுகள் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது. அங்கே அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்லும் பொழுது இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை மட்டுமல்லாமல், அதாவது கட்டாயமாக செய்ய வேண்டிய விடயங்கள் மட்டுமல்லாமல், அங்கே சுன்னத்தான விடயங்கள் இருக்கின்றது, தவிர்ந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது, மக்ரூஹான விடயங்கள் இருக்கின்றது. எனவே இங்கே இந்த அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்லும் பொழுது அது கட்டளையான விடயத்தை மட்டும்தான் குறிக்கிறது, ஏனைய விடயங்களை அது உள்ளடக்குவதாக இல்லை. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை என்னும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையிலே அவர்களுக்கென்று சொந்தமான ஹுசூசியாத்துக்கள் இருக்கின்றது, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் உள்ள தனிச்சிறப்புகள் இருக்கின்றது. இவ்வாறான தனிச்சிறப்புகளை வந்து எமக்கு அவைகளை மார்க்கமாக எடுக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல வகையான தனிச்சிறப்புகளை கொடுத்தார். அவர்கள் தொடர் நோன்பு நோற்பார்கள், அவர்கள் 11 திருமணம் முடித்தார்கள். இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்களிலே எமக்கு அவைகளை மார்க்கமாக எடுக்க முடியாது. எனவே அங்கே சொல்லப்பட்டதன் போல எங்களுக்கு எதை மார்க்கமாக ஆக்கினார்களோ அதைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டுமே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான வாழ்க்கையை எமக்கு எடுக்க முடியாது. அதிலேயும் இன்னொரு விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அறிந்த, மிகவும் நன்கறிந்த, அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சிறந்த அடியார்களாக இருந்தார்கள். அவர்களுடைய ஈமானுடைய தரத்துக்கு ஏற்ப அவர்களுடைய செயல்பாடுகள் காணப்பட்டன. ஆனால் ஈமானிலே குறைந்த எம்மால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலையை அடைய முடியாது. அவர்களுடைய அந்த முழுமையாக அவர்களை பின்பற்ற எம்மால் முடியாது. அவ்வாறு முழுமையாக பின்பற்றுவதற்கு நாங்கள் தகுதியானவர்களும் அல்ல, ஏனெனில் எங்களுடைய ஈமானிலே குறைபாடுகள் காணப்படுகின்றன. எனவே இந்த விளக்கத்தை விட இமாம்கள் கிதாபிலே சொல்லித்தரக்கூடிய அந்த விளக்கம்தான் பொருத்தமானது என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும்.